Assalamualaikum friends, welcome to Sini's Recipes. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனே கிடைக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், மேலே இருக்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு ஒன் பாட் டிஷ் தான் செய்ய போகிறோம். ரெசிபி பேர் வெஜ் மூங்கால் புலாவ். நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப்பை நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னா, நான் வந்து 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அது வந்து நம்ம வீட்டு சாப்பாடு அரிசி தான், நீங்கள் பாஸ்மதி ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து 1/4 கப் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். இந்த ரெண்டையுமே வந்து நல்லா கழுவி கொஞ்சம் நேரம் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு இடையில் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, கேப்சிகம், கேரட், 2 பச்சை மிளகாய் இவ்வளவும் எடுத்திருக்கேன். இதுக்கு ஹோல் கரம் மசாலா எடுத்திருக்கேன். பே லீஃபு, பட்டை, ஏலக்காய், கிராம்பெலாம் எடுத்திருக்கேன். நான் வந்து இப்போ அரிசியையும் பருப்பையும் கழுவி நல்ல தண்ணி வடிய வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் வந்து ஒரு குக்கரை வந்து எடுத்து அதை ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து எண்ணெயும் நெய்யும் கலந்து சூடு பண்ணுறேன். எண்ணெய் சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடானதும் எடுத்து வச்சுருக்க பட்டை ஏலக்காய் கிராம்பெல்லாம் சேர்த்துட்டு அதோட பச்சை மிளகாய், அப்புறமா வெட்டி வச்சுருக்க பல்லாரி வெங்காயம் இதெல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வதக்கணும். வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கினா போதும், அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக வரணும் வெங்காயம் வந்து. இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒவ்வொரு காய்கறியாக சேர்த்து கொஞ்சம் வதக்கி விடுங்க. இப்போ வந்து கேரட்டை சேர்க்குறேன். கேரட்டை சேர்த்த பின்னாடி அதையும் கொஞ்சம் லைட்டாக வதக்கி விடுங்க. இப்போ நான் வந்து தக்காளி வெட்டி வச்சுருக்கதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். காய்கறிலாம் இப்படி வதக்கி விடும்போது அதிலே கொஞ்சம் வெந்து வதும், நல்லாயிருக்கும். இப்போ அதில் வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூனு வத்தத்தூள், கொஞ்சம் 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணி நல்லா சேர்த்து வதக்கி விட்றேன். இதில் வந்து நான் ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து செதுக்கி போடுறேன். நான் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ஆட் பண்ணல, இஞ்சியை வந்து துருவி தான் அதில் சேர்க்குறேன். அது நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு 2 கப் அரிசி எடுத்துக்கிறதுனால நான் 4 கப் தண்ணி ஊற்றுறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து வெட்டி வச்சுருக்க கேப்சிகம் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கொஞ்சம் கலக்கி விட்டு அதை வந்து ஒரு சின்னதாக மூடி போட்டு மூடி வைங்க. அந்த தண்ணி வந்து கொதிச்சு வரட்டும். தண்ணி கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணி வடி வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் கலவையை அதில் சேர்த்துடலாம். நீங்கள் வந்து தனியாக வந்து சுடுதண்ணி சூடு பண்ணி கூட நீங்கள் இந்த குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக கொத்தமல்லியை வந்து வெட்டி அதை வந்து அதில் சேர்த்து நல்லா கலக்கி விட்டு குக்கரை மூடிடுறேன். குக்கரை மூடி விசில் போட்டுறேன். இது வந்து ஒரு 3 விசில் வந்தால் போதும். 3 விசில் வந்து அந்த ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறமாட்டு நம்ம குக்கரை வந்து திறந்து பார்க்கலாம். இப்போ திறந்து பாருங்கள், நல்லா அழகாக வெந்து வந்திருக்கு. அரிசி, பருப்பு, வெஜிடபிள்ஸு எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா இருக்குது புலாவ் வந்து, நல்லா வாசமாக இருக்குது. எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இது வந்து 1 பாட் டிஷ். இது வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். ஸ்கூலுக்கு கிட்ஸ்லாம் வந்து லன்ச் பாக்ஸுக்கு கொண்டு போகும்போது இதை ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பேச்சுலர்ஸ் கூட இதை செஞ்சிடலாம். ஒர்க்கிங் உமன் இவங்க எல்லாத்துக்குமே ஈஸியாக செய்கிற மாதிரி தான் நான் வந்து செஞ்சுருக்கேன். இதுக்கு வந்து நான் வந்து வெங்காயம், தக்காளி, டேட்ஸ் எல்லாம் சேர்த்த ஒரு ரைத்தா செஞ்சுருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சீனிஸ் ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புதிய வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.